எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் ரொம்பவும் நம்புறதும் அடிக்கடி சொல்கிறதும் உண்டு. நான் இளையராஜா சாருடைய ரசிகன், பக்தன். அவருடைய இசைதான் எனக்கு துணை, மை கம்பானியன். இப்போவும் இது ஒரு பெரிய சேலஞ்ச், இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறது பெரிய சேலஞ்ச், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல், மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி. சென்னை கார்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க எம்பி டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம் 7825-806-806. இசை ஞானி இளையராஜா சார் அவர்களுக்கும், உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கும், என் நண்பர் வெற்றிமாறன் அவர்களுக்கும், என் செல்லம் பாரதிராஜா சார் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் ரொம்பவும் நம்புறதும் அடிக்கடி சொல்கிறதும் உண்டு. வாட் யூ திங்க் யூ பிகம். மேனிஃபெஸ்டிங். நம்மள பல பேர் இரவு தூக்கம் இல்லைன்னா இளையராஜா சாரோட பாட்டை அப்படியே கேட்டுட்டு எதம்மா மெய் மறந்து தூங்குவோம். ஆனால் நான் பல இரவுகள் இளையராஜா சாராகவே நடித்தா எப்படி இருக்கும்னு என் மனசில் நடித்து நடித்து பார்த்துட்டு பார்த்துட்டு படுத்துகிட்டே இருந்திருக்கேன் தூக்கம் இல்லாமல். மேனிஃபெஸ்டிங். நான் ரெண்டு பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒன்று இசைஞானி இளையராஜா அவர்களுடையது, இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடையது. ஒன்று நடக்குது, இது எனக்கு மிகப்பெரிய கர்வத்தை கொடுக்குது. இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது, இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குங்கிறது. நான் இளையராஜா சாருடைய ரசிகன், பக்தன். அவருடைய இசைதான் எனக்கு துணை, மை கம்பானியன். இது எல்லாருக்குமே பொருந்தும். அதை தாண்டி அவருடைய இசை எனக்கு ஒரு நடிப்பு ஆசானும் கூட. எனக்கு நடிப்புனா என்னன்னு தெரியாத காலத்திலேருந்து இப்போ வரைக்கும், ஒரு காட்சியை படமாக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்சிக்கு தகுந்த மூடில் இருக்கிற ஒரு இளையராஜா சாருடைய பாடலையோ பிஜிஎம்யோ கேட்பேன். அந்த இசை அந்த காட்சியை எப்படி நடிக்கணும்னு எனக்கு சொல்லும். அதை அப்படியே உள்வாங்கி அந்த காட்சியில் நான் நடிப்பேன். வெற்றிமாறன் ஒரு சில தடவை இதை பார்த்துருக்காரு நான் பண்ணுறத. இப்போவும் இது ஒரு பெரிய சேலஞ்ச், இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறது பெரிய சேலஞ்ச், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இப்போவும் அதே இசை எனக்கு சொல்லும் அதை எப்படி நடிக்கணும் அவராகவே அப்படின்னு. ஸோ இப்போ மேலே வரும்போது சார் நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்படியே உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணி வரேன்னு. நான் என்ன உனக்கு கைடா அப்படின்னு சார் கேட்டார். கைடு தான் சார், கைட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கீங்க இவ்வளோ வருஷமாக, நான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கேன். ஏற்கனவே சொன்ன ஒரு இன்சிடெண்ட் தான், நான் திரும்பியும் சொல்கிறேன். நான் ஒரு பாடல் விடுதலைக்காக ரெக்கார்ட் பண்ண வரும்பொழுது சார் என்னை கேட்டாங்க, போய் பாடு அப்படின்னா. போகும்போது அவர் அங்கேயே இருந்தார். சார் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் என்றைக்கு உன் கூட இல்லை அப்படின்னு திருப்பி என்னை கேட்டார். ஆமாம் சார், என் அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போதுலேருந்து நீங்கள் என் கூடயே தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போவும் அதுதான் உண்மை, கூடவே தான் இருக்கார், கூடவே தான் இருப்பார். நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம முன்னாடி நிறைய பேர் பேசுறதுனால நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம யோசிச்சுட்டு வந்துடுது போயிடுது. வெற்றி ஒரு சில விஷயங்களை அப்படியே போகிற போக்கில் அடிச்சிட்டாரு. இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக
நான் இதோ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அந்த அழைப்பு இளையராஜா சார் கிட்டேருந்தே எனக்கு வந்தது. இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நிகழ்ச்சியையும் எனக்கு கொடுக்குது. இசையாகவே, இசை ஞானியாகவே, இசையின் கடவுளாகவே நடிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த சிவன் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நினச்சி ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இங்கே வாழ்த்த வந்திருக்கும் கமல் சார், அவருக்கு இசை மீதும் இசை ஞானி மீதும் இருக்கும் காதலையும் அன்பையும் இதை காட்டுது. ரொம்ப நன்றி சார். அருண் நிறைய ப்ரெஷர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ப்ரெஷரும் எடுத்துக்காதீங்க. இதை என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு படைப்பில் நம்ம இருக்கோங்கிறத என்ஜாய் பண்ணுமே தவிர நம்ம அதை ப்ரெஷர் எடுத்துக்கூடாது, சேலஞ்சாகவும் நினச்சிக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் இவ்வளவு மட்டுமே பேச நான் நினைக்கிறேன். இசையை பற்றியும் இசை ஞானியை பற்றியும் பேசும் ஒரு மேடை வரும். அப்போ நான் விரிவாக இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஐ எம் ஸோ பிளெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸிங் அஸ். இப்போதைக்கு ஏனோ தெரியல, ஒரு ஓரமாக நின்று குயில் பாட்டு அப்படிங்கிற பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பா இப்படி நின்று பார்த்துட்டு இருந்த அவருடைய முகம்தான் எனக்கு இங்கே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து போகும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக இதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல். மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி. சென்னை கார்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க. பேசிக்கலாம் 7825 806 806.